ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்ல முறு முறு கடைங்களில் கிடைக்கிற மாதிரி காலிஃப்ளவர் மசாலா சில்லி எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போய் நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இதுக்கான இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறோம் நல்லா கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஒரு ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மைதா மாவு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோடய லேயரை நல்லா ஃபுல்லாக கவர் ஆகி வர மாதிரி நமக்கு அந்த ஒரு நல்ல மசாலாவை நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தரும் அடுத்ததாக ஒரு ஹாஃப் கப் கான் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு ஹாஃப் கப் பார்த்திங்கன்னா அரிசி மாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கிட்டே இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும் இப்போது இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு பஜ்ஜி மாவு எப்படி நம்ம பிணைவோமோ அந்த மாதிரியே பிணைஞ்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு கிளறினதுக்கப்புறமா இதில் இப்போ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ரெட் கலர் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த கலர் நமக்கு கிடைக்காது ஸோ மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணோதா அது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா இந்த அளவுக்கு திக்காக மாவை நம்ம பிணைஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுட்டு நல்ல ஒரு கிளறி கிளறிடலாம் நல்லா காலிஃப்ளவரோட எல்லா சைட்லையுமே அந்த மாவு போகிற மாதிரி நல்லா அடியிலேருந்து கிளறி கிளறி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கிளறினதுக்கப்புறமா இதை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த மாவில் ஊற வச்சோன்னா தான் அந்த உப்போட அந்த ஃப்ளேவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குளிர் போயிட்டு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக கடாயில் நம்ம இப்போ இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்காக அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா காலிஃப்ளவரை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலாக இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி கரண்டி வச்சு நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சைட்லையும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வெந்து நமக்கு வரும் எல்லா பக்கமும் காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து நம்ம கொட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காலிஃப்ளவரையுமே ஃப்ரை பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா வடைஞ்சதுக்கப்புறமா இது நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு மேலாக சாட் மசாலாவை தூவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அப்படியே நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா என்ன மாதிரி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு டேஸ்டியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்